வெல்கம் டு கிளாஸ் சமையல் அண்ட் ட்ரிக்ஸ். எப்போவுமே பார்த்திங்கன்னா யூஸ்வலாக இட்லி, தோசை, பூரி, பொங்கல் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்போம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா சுரக்காடை. இதுக்கு வந்து தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியானது தான், அதிகமான திங்ஸ் எதுவுமே தேவை கிடையாது. இதை வச்சே நம்ம சூப்பரான சுரக்காடை ரெடி பண்ணிடலாம். இது வந்து நீங்கள் வெறுமையாகவும் சாப்பிடலாம், சைட் டிஷ் வச்சும் சாப்பிடலாம், அந்த மாதிரி பண்ண போகிறோம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ தேவையான பொருட்களை பார்ப்போம். சுரக்காய் வந்துட்டு ஒரு அரை கிலோ வர மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. அதை வந்து நல்லா தோல் எடுத்துகிட்டு உள்ளே இருக்க விதைங்கள்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக வெட்டி குக்கரில் வச்சுருங்க. ஒரு அஞ்சு விசில் வந்தால் போதும் சின்ன குக்கரில். ரொம்ப சாஃப்டாக ஆக்கிட வேண்டாம், அதாவது ரொம்ப கொல கொலன்னு வர அளவுக்கு விட்டுறாதீங்க. கை வச்சால் கொஞ்சம் நசுங்கிற மாதிரி இருக்கணும், அந்த பதத்தில் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் அரிசி பார்த்திங்கன்னா 300 கிராம் எடுத்தால் போதும், அதாவது சுரக்காயில் எடுக்கிற பாதி அளவு தான் அரிசி தேவைப்படும். அதுக்கப்புறம் 1 கப் வெங்காயம், தேவையான அளவு உப்பு, மோர் மிளகாய், இது மட்டும் போதுமானது. அரிசியும் உப்பும் வந்துட்டு நீங்கள் மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுருங்க. அது நல்லா பொரிஞ்சு வந்ததும் மோர் மிளகாய், வெங்காயம், அப்புறம் காய்கறி இது எல்லாத்தையும் போட்டுருங்க. காயில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த தண்ணி இழுக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெந்துட்டுருக்கட்டும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மாவையும் கொஞ்சம் அப்படியே ஆட் பண்ணிகிட்டே வரும், கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டே வரலாம். அதை நல்லா ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா 6-8 மணி வரைக்கும் நல்லா புளிக்கணும். நீங்கள் இப்போவே சுட்டிங்கன்னா ரொம்பவே கல் மாதிரி இருக்கும், கடிக்கவே முடியாது. அதுவே நல்லா புளிச்சு வந்தப்புறம் ரொம்பவே சாஃப்ட் ஆகிடும், எவ்வளோ புளிக்குதோ அந்தளவுக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இப்போ புளிச்சதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ ஒரு 8 மணி நேரம் போல் ஆயிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாவு எடுக்கும் போதே ரொம்ப சாஃப்டாகவே தான் இருக்கும் நம்ம முன்னாடி பண்ணதை விட. இப்போ இதை வந்து ஒரு தோசைக்கல்லில் வந்து சூடு பண்ணிவிடுங்க. அதில் சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி தட்டிகிட்டே வந்துடுங்க. இது தட்டும் போது என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பால் எடுத்து அப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி தொட்டு லைட்டாக தட்டிகிட்டே வாங்க, ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையும் தட்டிட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றி விட்டுருங்க. இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைலியும் இருக்கக்கூடாது, ரொம்ப லோலியும் இருக்கக்கூடாது, மீடியமாக வச்சுக்கோங்க கேஸை. அவ்வளோதான், சூப்பரான சுரக்காடை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.